AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling Code 4680. நெல்லையில் பாதாள சாக்கடை கழிவுநீர் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலப்பது தொடர்பாக புதிய தலைமுறையில் செய்தி வெளியான நிலையில் மாநகராட்சி ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி நேரில் ஆய்வு செய்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்குகிறார். நாகராஜன், இந்த ஆய்வுக்கு பிறகு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதா சொல்லப்பட்டிருக்கு? அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதியை தெரியும், தாமிரபரணி ஆறு கலக்கக்கூடிய இடம், அதாவது தாமிரபரணி ஆற்றில் பாதாள சாக்கடை கழிவுநீர் நேரடியாக கலக்கக்கூடிய இந்த இடத்தில் தான் இருக்கிறோம். இந்த இடத்திலிருந்து கடந்த 10 நாட்கள் முன்பு செய்தி பதிவிட்டிருந்தோம். அதாவது பாதாள சாக்கடை கழிவுநீர் நேரடியாக அதற்கான பம்பிங் சென்டர் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு செல்லாமல் தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக கலக்கப்படுகிறது என்று தெரிவித்திருந்தோம். நாம் பார்க்கக்கூடிய காட்சியிலேயே தெரியும், அந்த காட்சி தான். இந்த காட்சிகளை காட்டித்த போது இது தொடர்பாக தொடர்ச்சியாக அதாவது மாநகராட்சி அதிகாரிகளிடமும் அதே போல மாவட்ட ஆட்சியரிடமும் இது குறித்து முறையிட்டிருந்தோம். இந்த நிலையில் சமீபத்தில் வந்திருந்த நீர்வளத்துறை அமைச்சரிடமும் இது குறித்து தெரியும் போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இது குறித்து கூறும்போது ஒரு கணவன் மனைவியை பாதுகாப்பது போல தாமிரபரணி ஆற்றை பாதுகாக்க வேண்டும், இது ஒரு புண்ணிய நதி, அப்பேற்பட்ட நதியை பாதுகாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்று சொல்லியிருந்தார். அதாவது வற்றாத ஒரு ஜீவ நதியை இதை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்படிப்பட்ட நிலையில் சமீபத்தில் அதாவது நேற்று முன்தினம் நடந்த மாமன்ற கூட்டத்தில் இந்த விஷயம் தான் மிகப்பெரிய பேசுபொருளாக முன்வைக்கப்பட்டது. அதாவது மாமன்ற உறுப்பினர்கள் பேசும் பொழுது கோடகன் கால்வாய், பாளையங்கால்வாய், அதே போல மேலப்பாளையம் பகுதியில் பாளையங்கால்வாய் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சிந்துமுந்துரை மற்றும் மீனாட்சிபுரம் சுற்றுவட்டார பகுதிகளும் அதே போல மணிமுத்திசுரம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதிகளிலும் பாதாள சாக்கடை கழிவுநீர் என்பது பல்வேறு இடங்களில் நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலப்பது கண்டிப்பாக மக்களுக்கு அதன் அவர்களுக்கான சுகாதாரத்திற்கான எதிரானது. எனவே இந்த விஷயத்தில் கண்டிப்பாக மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் தெரிவித்திருந்தார்கள். ஏற்கனவே நாம் கேட்ட போதே மாநகராட்சி ஆணையாளர் இது குறித்து பேசும்போது வருகின்ற அக்டோபர் மாதத்திற்குள் முழுமையாக இந்த விஷயம் என்பது தீர்வு எட்டப்படும், ஏனென்றால் அதற்கான பணிகள் தான் கடந்த சில ஆண்டுகளாக தொடங்கி நடைபெற்று வந்தது, அந்த பணிகளின் முடிவு காலம் என்பது நெருங்கி இருக்கிறது. எனவே இந்த பாதாள சாக்கடை கழிவுநீர் திட்டம் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது, அதில் செய்ய வேண்டிய திருத்தங்கள் குறித்து இன்று ஆய்வு செய்திருக்கிறேன். அதாவது மாமன்ற கூட்டத்தில் அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் கொண்டு வந்த புகார்களின் எதிரொலியாக இன்று அந்த விஷயத்தை முன்னெடுத்திருக்கோம் என்று தெரிவித்திருந்தார். எனவே ஏற்கனவே நாம் 10 நாட்கள் முன்பு குறிப்பிட்ட போது அவர் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தில் இன்று ஒரு ஆய்வையும் நடத்தியிருக்கிறார் மாநகராட்சி ஆணையாளர் திரு சிவகிருஷ்ணமூர்த்தி அவர்கள். ஏனென்றால் இந்த பகுதியில் காலை 6 மணி முதல் 8 மணி வரைக்கும் அவர் தொடர் ஆய்வு மேற்கொள்வது வழக்கம், ஆனால் இந்த முறை 10 மணிக்கு மேல் இந்த ஆய்வை முயற்சி மேற்கொண்டிருக்கிறார். அதாவது எந்தெந்த இடங்களில் இந்த பாதாள சாக்கடை கழிவுநீர் திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது, அது எந்த இடத்தில் இந்த மாதிரியான ஆற்றில் கலக்கிறது என்பது குறித்து முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு அந்த விஷயங்கள் முழுமையாக தீர்வு எட்டப்படுவதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்பதை குறித்த முழுமையான தீர்வுகளை நோக்கி அந்த நடவடிக்கைகள் முன்னெடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த இடமாகட்டும் அதே போல அருகில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரம் அந்த பகுதியிலாகட்டும் எனவே எந்தெந்த இடங்களில் தாமிரபரணி ஆற்றில் நேரடியாக கழிவுநீர் கலக்குது என்பது குறித்து முழுமையாக கண்டறிந்து அந்த விஷயங்களில் மறு சுத்திகரிப்பு ஆலை அமைப்பதற்கு ஏற்கனவே ஒரு 4 கோடி ரூபாயில் திட்டம் தீட்டப்பட்டது. எனவே அந்த விஷயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கிறது, அதன் மூலமாக எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் ஆய்வு செய்திருக்கிறார். அதே போல தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த நுரைபுங்க ஓடக்கூடிய கழிவுநீர் ஓடை தாமிரபரணி ஆற்றில் கலக்காமல் இருப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்திருக்கிறார். எனவே விரைவில் இதற்கான முழுமையான தீர்வு எட்டப்படும் என்று புதிய தலைமுறைக்கு உறுதிபட தகவல் தெரிவித்திருக்கிறார். பொங்கலி நாகராஜன், இணைப்பிலேயே இருந்து தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்னதாக மாநகராட்சி ஆணையாளர் சிவகிருஷ்ணமூர்த்தி புதிய தலைமுறையிடம் இதுகுறித்து பகிர்ந்து கொண்ட தகவல்களை கேட்கலாம். நீங்களே பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு அன்ஆர்கனைஸ்டா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100 வீடுகள் கிட்ட நம்ம கலந்துகிட்டு இருக்கு. ஸோ அதை வந்து இப்போ நியரஸ்ட் இதில் கலெக்ஷன் சிஸ்டம் போட்டு சேர்க்கறதுக்கான வழிவகைகளும் இங்கே இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் எல்லா விலைகளும் இந்த மாதிரியான இதுகள்லாம் 100% தடுக்கப்படும். ப்ளஸ் யூஜிஎஸ் சிஸ்டமும் வந்து இப்போ நல்ல ஒரு ப்ராக்ரஸில் 90% மேலே முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் வந்துருச்சு, இன்னும் ஒரு 1 or 2 months வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து தாமிரபரணி நதிக்கரையில் வந்து இந்த மாதிரி சேரும் இந்த மாதிரியான கழிவுகள் சேரும் இதை வந்து நம்ம சுத்தமாகவே தடுத்துடலாம் அப்படிங்கிறத வந்து நான் தெரிவிச்சேன். நாகராஜன், மாநகராட்சி ஆணையாளர் பேசியதை கேட்டோம். 100 வீடுகள் பின்னால் இருக்கின்றன, அங்க இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் இதுல கலக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அந்த கழிவுகள் மட்டும்தான் கலக்கின்றனவா, அல்லது தொழிற்சாலைகளில் இருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவுகளும் இதுல கலக்க வாய்ப்பு இருக்குதா? அதாவது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால், இதற்கு முன்னதாக திருமலை மாவட்ட ஆட்சியராக இருந்த விஷ்ணு அவர்கள் தற்பொழுது சென்னையில் அதற்கான மற்றொரு பிரிவுக்கு சென்று விட்டார். இருந்தாலும் அவர் இருக்கும்போது கூறியது என்னென்றால், 2024 ஆம் ஆண்டுக்குள் தாமிரபரணியை குடிக்கும் நீராக மாற்றுவேன், தரம் உயர்த்துவேன் என்று சொல்லியிருந்தார். அதற்கான நடவடிக்கைகள் முழு மூச்சாக எடுத்து வந்தார். ஏனென்றால்
தாமிரபரணியை பொறுத்த வரைக்கும் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடங்கி 125 கிலோமீட்டர் நகர்ப்புற பகுதியில் கிராமப்புற பகுதியில் பயணித்து புன்னக்காயில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சென்று அது கடலில் கலக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு தாமிரபரணி ஆற்றை பொறுத்த வரைக்கும் அது தொடங்கும் இடமான அந்த மலையிலிருந்து வரும்போது நோயர்காம் பகுதியில் கழிவு மக்கள் குடியிருப்பகுதியிலிருந்து கழிவுநீர் நேரடியாக கலக்கிறது. அதற்கு அடுத்ததாக அரசு பேருந்து டிப்போ இருக்கிறது, அங்கு இருக்கக்கூடிய கழிவுநீரும் நேரடியாக கலப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதே போல அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய மதுராகோட் நூற்பாலையிலிருந்தும் கழிவுநீர் கலப்பதாக ஒரு குற்றச்சாட்டு மக்கள் முன்னிலை வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்து ஒரு பேப்பர் ஆலை, அதுக்கு அடுத்து தொடர்ச்சியாக பல்வேறு ஆலைகள் கல்லூர் அந்த சுத்தமல்லி சுட்டு வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய ஆலைகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுநீர் கூட நேரடியாக தாமிரபரணி ஆற்றில் கலப்பதாகவும், அதனைத் தொடர்ந்து இங்கு வரக்கூடிய மாநகர பகுதிக்குள் வரும்பொழுது பாளையங்கால்வாய் அதாவது தாமிரபரணி ஆற்றின் 7 கால்வாய்களும் வந்து விவசாயத்துக்கு நன்மை செய்து பின்னர் தாமிரபரணி ஆற்றில் விடப்படும். அப்படிப்பட்ட அந்த 7 கால்வாய்களும் இந்த கழிவுநீர் கலக்குவதற்கான ஏற்பாடுகள், அதாவது மாநகரத்தில் உள்ள குடியிருப்புகளிலிருந்து கோடங்கால்வாயிலும் பாளையங்கால்வாயிலும் நெல்லை கால்வாயிலும் தொடர்ச்சியாக கழிவுகள் கலப்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இதை தீர்க்க வேண்டும் என்றால் முழுமூச்சாக மாவட்ட நிர்வாகம் ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கான ஒரு முயற்சியாக மாநகர பகுதியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மாநகராட்சி ஆணையாளர் ஒரு முடிவெடுத்து நடத்தி வருகிறார். இதனையடுத்து மாவட்ட நிர்வாகம் எடுக்கக்கூடிய தீவிர முடிவுதான் ஒட்டுமொத்தமாக முழுமையாக இந்த குடிக்கக்கூடிய தாமிரபரணி ஆறை குடிப்பதற்கான மீண்டும் பழைய சூழ்நிலைக்கு கொண்டு வருவதற்கான வாய்ப்பாக அமையும் என்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அனைவருமே இதற்காக போராடக்கூடிய நிறைய நபர்கள், சமூக ஆர்வலர்கள் இருக்கார்கள், நீரியல் ஆய்வாளர்கள் இருக்கார்கள், அவர்கள் எல்லாம் இதுகுறித்த முழுமையான ஆய்வுகளை மேற்கொண்டு வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தாமிரபரணி உள் மாவட்டத்தில் அதாவது தமிழ்நாட்டுக்குள் பிறந்து தமிழ்நாட்டுக்குள்ளே முடிவடையக்கூடிய ஒரு நதி, வற்றாத ஜீவநதி. இத்தகைய கோடை 102 டிகிரி 103 டிகிரி வெயில் அடிக்கும்போது கூட வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனவே அப்பேற்பட்ட தாமிரபரணி பாதுகாக்க வேண்டியது அனைவரின் கடுமை. அந்த அடிப்படையில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களை வழங்குவதற்கு நன்றி நாகராஜன். ட்ரிபிள் ஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சிலிங் கோட் 4680.